ஒரு பெண் ஒருத்தவங்க தன்னுடைய மாமனார் கூட தனியாக ட்ரெயினில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்போது என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றியும் ஒரு திருநங்கை அங்கே வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற பற்றியும் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சுமித் அப்படிங்கிற ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த நபர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பயணம் செஞ்சுருக்காரு அது என்னமோ ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான் ட்ரெயினில் கொஞ்சம் அதிகமாகவே கூட்டம் இருந்திருக்கு காலை நேரத்தில் தான் அவர் ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு சீட்டில் அவர் உட்கார்ந்துட்டுருக்க ஆப்போசிட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கர்ப்பிணி பெண் உட்கார்ந்து பயணம் செஞ்சுருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் கூட பயணம் செய்யலைங்க அதுக்கு பதிலாக அவங்களுடைய மாமனார் கூட பயணம் செஞ்சுருக்காங்க இதை அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது இவர் கேட்டிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எதிர்ச்சியாக சில திருநங்கைகள் வந்திருக்காங்க பொதுவாகவே அந்த திருநங்கைகள் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் இந்த மாதிரி போகிற வரவங்க கிட்ட காசை கேட்குறவங்க தான் அவங்களால முடியாமல் வேறு எந்த வேலையும் கிடைக்காம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வராங்க சில பயணிகள் இவங்களை பார்த்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூங்குற மாதிரி நடிக்க செஞ்சுருக்காங்க இன்னும் சிலரோ இவங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க காசு கொடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமும் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தராக காசு கேட்டு வரும்பொழுது நேரடியாக அந்த கர்ப்பிணி பெண்கட்டையும் வந்து காசு கேட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா உடனே அவர் கூட வந்திருந்த மாமனார் என்னுடைய மருமக கர்ப்பமாக இருக்கா ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது அந்த திருநங்கையும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் போக எங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அந்த திருநங்கை பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தால் என்ன பெண்ணாக இருந்தால் என்னங்கையா ரெண்டுமே குழந்தைங்க தான் உங்கள் மருமகளே பெண்ணாக தான் உங்கள் வீட்டுக்கும் வந்திருக்கா இப்போது உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல செய்தியும் கொடுக்க போகிறாங்க நானும் பெண்ணாக பிறக்க வேண்டியதான் ஆனால் பிறந்து தினமும் இப்படி பல விஷயங்களை சந்தித்து வந்துட்ருக்கேன் அதனால் நல்ல குழந்தையாக வேணும் அப்படின்னு மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த திருநங்கை அப்புறம் அந்த திருநங்கை ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ நீ நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுப்ப ஆரோக்கியமான குழந்தை தான் உனக்கு பிறக்கும் நீயும் ஆரோக்கியமாக இருப்பேன்னு சொல்லி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த திருநங்கை ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க உடனே அந்த கர்ப்பிணி பெண்ணோடய முகத்தில் அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லி சுனித் குமார் சொல்லியிருக்காருங்க இதை எல்லாத்தையும் பார்த்து அவர் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த பதிவை ஷேர் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கவாஸில் போஸ்ட் பண்ணுங்கள்